வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ முகப்பருக்கள் பத்தினது. முகப்பருக்கள் வந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். முதல் மிக மிக முக்கியமான விஷயம், பருக்களை பிக்க கூடாது. இப்படி நாம பிக்கிறதால பாக்டீரியாக்கள் வெளியே பரவி மற்ற இடங்கள்ல புதுசா பருக்கள் வரும். அடிக்கடி முகத்தை தொடுறது, அழுக்கான கைகளோட முகத்தை தொடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம், முகம் கழுவுறது. சுடு தண்ணீர் வச்சு முகம் கழுவக்கூடாது. சுடு தண்ணீர் தோலை ரொம்ப வறட்சி ஆக்கிடும். இதனால எண்ணெய் சுரக்கிறது அதிகமாகும். அதிக முறை முகத்தை கழுவுறது, 2 தடவை முகத்தை கழுவுறது போதுமானது. அடிக்கடி முகம் கழுவுறதால முகம் ரொம்ப வறட்சியாகி ரீபவுண்டா அதிக எண்ணெய் சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம், ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது ஸ்க்ரப்பர், சுகர், காஃபி பவுடர், இது மாதிரி பொருள்களை வச்சு முகத்தை தேய்க்கிறது. இதனாலேயும் பருக்கள் மற்ற இடங்களுக்கு பரவும். அடுத்தது மேக்கப். மேக்கப்போட தூங்குறது, இது பருக்கள் நிறைய வர காரணமாயிடும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி மேக்கப்பை எடுத்துட்டு நல்லா முகம் கழுவிட்டு தான் தூங்கணும். அடுத்த விஷயம், இன்னைக்கு ராத்திரி தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நாளைக்கு காலையில் குளிக்கிறது. இதனால முகத்துல என்ன வலியும் இது பருக்களை அதிகமாக்கும். குளிக்க போறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கடைசி விஷயம், உணவு. பால் பொருள்கள், அதாவது பால், நெய், பன்னீர், இந்த மாதிரி பால் பொருள்கள், இனிப்பு பொருள்கள், நொறுக்கு தீனி, எண்ணெயில பொறிச்ச உணவுகள், இதெல்லாம் அதிகம் எடுக்கக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், ஃபேஸ் வாஷ். ஒரு மைல்டு கிளென்சர் வச்சு 1 நாளைக்கு 2 தடவை முகத்தை கழுவணும். பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க சாலிசிலிக் ஆசிட், பென்சாயில் பெராக்சைடு ஃபேஸ் வாஷஸ் பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம், சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் ரொம்ப நல்லது. சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் எந்த அழகு சாதன பொருள் பயன்படுத்தினாலும் அதோட கவரில் நான் கொமடோஜெனிக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிட்டு பயன்படுத்தலாம். அடுத்த விஷயம், நாம் பயன்படுத்துகிற தலகாணி உரை பெட்ஷீட்ஸை வாரத்துக்கு 2 முதல மாற்றிடணும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.